ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஷு ஆர்ஜே பெட்கேர் நெட்ஒர்க் யூடியூப் சேனல். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காட்டன் மவுத்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு வகையை பற்றி தான். அமேசிங்கான அன்னோனான ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஐஷு ஆர்ஜே பெட்கேர் நெட்ஒர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காட்டன் மவுத் ஸ்னேக், இது ஒரு வகையான பாம்பு. இந்த பாம்புக்கு ஃப்ளோரிடா காட்டன் மவுத், காட்டன் மவுத், வாட்டர் மேம்பா இப்படின்னு ஒரு சில நிக் நேம்ஸ் இதுக்கு இருக்கு. அதாவது செல்ல பெயர்கள்னு சொல்லலாம். இந்த பாம்பு இரவு நேரத்தில் தான் அதிகமாக வேட்டையாடக்கூடியது. ஒரு சில பாம்புகள்னு எடுத்துட்டால் காலை வேளையில் தான் வேட்டையாடும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பாம்புகள்னு எடுத்துட்டால் சாயங்காலம் வேளையில், அதாவது ஈவினிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் அதிகமாக வேட்டையாடும். இந்த பாம்பு பார்த்திங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்தது, அதாவது விஷசக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது. ஒருத்தரை கடித்தா அப்போவே உயிர் போயிடும், அந்தளவுக்கு விஷம் வாய்ந்தது. இதில் இருக்கக்கூடிய பெண் பாம்புகளை விட ஆண் பாம்புகள் கொஞ்சம் பெருசாகவே வளரக்கூடியது. காட்டன் மவுத் ஸ்னேக்குக்கு பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லோ கலர், ஆலிவ் க்ரீனுன்னு ஒரு சில கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது எங்கே அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்டர்ன் யுனைடட் ஸ்டேட், சவுத் கரோலினா, நார்த் கரோலினா, அலபாமா, ஃப்ளோரிடா, இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமாக பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது எங்கே அதிகமாக உயிர் வாழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தண்ணீர் கடியில் தான் அதிகமாக உயிர் வாழுது. காட்டன் மவுத்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பு வகையினால் கிட்டத்தட்ட 15-20 வருஷங்கள் வரையும் உயிர் வாழ முடியும். லென்த் வந்துட்டு 60-120 சென்டிமீட்டர், அதாவது 24-47 இன்ச்சஸ் வரையும் லென்த்தில் இருக்கும். இந்த பாம்பு என்னெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், குட்டி குட்டி முதலைகள், சின்ன சின்ன தவளைகள், பறவை, அதுக்கப்புறமா குட்டி குட்டி மீன்கள், இதையெல்லாம் சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. காட்டன் மவுத் பெண் பாம்புகளும் ஆண் பாம்புகளும் அதிகமாக சண்டை போட்டுக்கும். இந்த காட்டன் மவுத் ஸ்னேக்ஸ் பார்த்திங்கன்னா 3 வகையில் பிரிக்கப்பட்டிருக்கு. வெஸ்டர்ன் காட்டன் மவுத் ஸ்னேக், ஈஸ்டர்ன் காட்டன் மவுத் ஸ்னேக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடா காட்டன் மவுத், இப்படின்னு 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பாம்பு வகைகள் கொஞ்சம் ஆக்ரோஷம் உடையது, அவ்வளோவா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கக்கூடியது. இதை மனுஷங்களை ஒரு சீக்கிரத்தில் கொன்றும். இப்போ பார்த்திங்கன்னா அனக்கொண்டா பாம்பு மாதிரி இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஒன்று தான். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அன்னோனான அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் காட்டன் மவுத் ஸ்னேக்கை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.